ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செமஸ்டர் 5 செமஸ்டர் 7க்குரிய சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் அஃபீஷியலாகவே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டூக்கர் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்டூக்கர் ஆப்பில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் ரெண்டு டைப்பாக வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செமஸ்டர் 5 செமஸ்டர் 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செமஸ்டர் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி சிலபஸ் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்குரிய இது வந்து இருக்காது. இன்னும் வந்து அவங்க அப்லோட் பண்ணலாம், பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூக்கர் ஆப்பில் போயிட்டு சிலபஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் ரெகுலேஷன் எதுவோ அந்த ரெகுலேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் 2017 தான் இருக்கும். அந்த ரெகுலேஷனை கிளிக் பண்ணி உங்களோட எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ சிஎஸ்சின்னு கொடுக்கேன் அப்படின்னா, ஸோ டவுன்லோட் ஆகிறோம். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சிலபஸ் எப்போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லா செமஸ்டருமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெகுலேஷன் 2021 பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் 2 வந்து இப்போதைக்கு நிற்கிது. ஸோ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு PDF வந்து அவைலபிள் ஆகும். ஸோ செகண்ட் டைப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஏன் வந்து செகண்ட் டைப் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து ஒரு சில இதுக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து உங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அஃபீஷியலாகவே. ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உடனே டவுன்லோட் பண்ணோன்னே வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதாகவும் லோடாகவும், இல்லாட்டி வந்து பழைய சிலபஸ் தான் அவைலபிள் ஆகும். ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து மொதல் ஃபஸ்ட் இயருக்குரிய சிலபஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் அண்ட் சிலபின் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட் கொடுக்கணும். இதில் நீங்கள் எந்த ரெகுலேஷனோ அதை கொடுக்கணும். ரெகுலேஷன் 2017 தான் மேக்ஸிமம் இருப்பீங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் அவைலபிள் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஓகே தான். நான் இப்போ உதாரணத்துக்கு இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இது டேரக்ட் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பனே ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற ஈஸியாக வந்து ப்ரொசீஜர் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லா ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு வந்து இன்னும் அவைலபிள் பண்ணல அந்த உங்கள் சிலபஸை. மேக்ஸிமம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு பழைய சிலபஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு சிலபஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி அப்பப்போ ட்ரை பண்ணிட்டே இருங்க. எப்போயாச்சும் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் சந்திப்போம். தேங்க்யூ.